ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு கற்பாறையின் மேல் வீடு கட்டினவன். கற்பாறையின் மேல் வீடு கட்டினவன். இன்றைக்கான வேத வசனம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐடா பாப்பாவும் அவங்க அண்ணன் ஜிம்மும் கடற்கரை மணலில் வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அலை வந்து அந்த வீட்டில் மோதிருச்சு. அதனால் அந்த வீடு சரிஞ்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் சோகமாக ஆயிட்டாங்க. இதே மாதிரியான ஒரு கதையை தான் ஏசப்பா சொன்னாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நாள் ஏசப்பா மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து தன்னை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த மக்களுக்கு அழகழகான வார்த்தைகளையும் அன்பான சத்தியங்களையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வார்த்தையினால் கொலை செய்ய வேண்டாம். பார்வையால் பெண்களை தவறாக பார்க்க வேண்டாம். யாரிடத்திலும் சத்தியம் பண்ண வேண்டாம். தீமை செய்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். எதிரிகளை சிநேகிக்க வேண்டும். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜபம் செய்ய வேண்டும். இப்படி அழகான வார்த்தைகளையும் அன்பான வார்த்தைகளையும் ஏசப்பா தன்னை சுற்றிலும் உட்கார்ந்த மக்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் ஆர்வமாக அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலும் இந்த கருத்துக்களை புரிய வைப்பதற்கு ஏசப்பா ஒரு அழகான கதையவும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு மனுஷன் அழகான வீடு கட்ட ஆசைப்பட்டான். அதுக்காக உயரமான கற்பாறையின் மேல் அதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்தான். ஏன்னா எந்த கடல் கொந்தளிச்சாலும் அலைகள் மோதி அடித்தாலும் அந்த கற்பாறையின் அஸ்திபாரம் உறுதியாகவும் வீட்டுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்ல. அதனால தான் உயரமான கற்பாறையின் மேல் இடத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போய் சேர்த்தான். வீடு கட்டி முடித்த கொஞ்ச நேரத்தில் ஜிலு 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 அப்படின்னு பயங்கரமான சூறாவளி காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கடல் கொந்தளிச்சு அலை மோதி மோதி அடிச்சிச்சு. வெள்ளம் கூட வந்திருக்கும் போல. ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வீடு சும்மா கன் மாதிரி அப்படியே நின்றுச்சு. ஏன்னா கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கற்பாறையின் மேல் வீடு கட்டினதுனால எந்த சேதமும் வராமல் அந்த வீடு பாதுகாப்பாக இருந்துச்சு. ஏசப்பா உடனே சுற்றி உள்ளவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த கதை உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு. சுற்றி உள்ளவங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா புரிஞ்சு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா சொன்னாங்க, நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு தன் வாழ்க்கையில் அதன்படி வாழ்கிறவன் அந்த உறுதியான கற்பாறையின் மேல் வீடு கட்டின வீட்டுக்கு சமமாய் இருக்கிறான் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. அதோட அந்த ஸ்டோரி நிற்கலை. ஏசப்பா தொடர்ந்து அந்த ஸ்டோரியை கண்டின்யூ பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு மனிதன் வீடு கட்ட ஆசைப்பட்டான். ஆனால் அவன் வீடு கட்ட எந்த இடத்த தேர்ந்தெடுத்தான்னா, ஒரு மணல் நிறைஞ்ச ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தான். அவனும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடையும் கட்டினான். ஆனால் வீடு கட்டி முடிக்கும்போது ஜிலு 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 அப்படின்னு சூறாவளி காற்றெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு.
ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கடல் அலையெல்லாம் கொந்தளிச்சு அந்த வீட்டில் மோதி 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 அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வீடு மணல் மேலே கட்டினதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணல் அஸ்திபாரம் இல்லாமல் கரைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த வீடு திடுப் 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 அப்படின்னு அந்த வீடு டொபக்கடி அப்படின்னு விழுந்துருச்சு. அந்த மனுஷனும் தப்புச்சொண்டா பழச்சொண்டான்னு உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டான். இந்த கதையை ஏசப்பா சொல்லி முடித்த உடனே அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சிரித்தாங்க. சில பேர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நல்ல இடத்த தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டான் அஹஹஹ அப்படின்னு கேலி பண்ணி சிரித்தாங்க. ஏசப்பா அந்த கதையுடைய அர்த்தத்தை சொன்னாங்க. எவன் ஒருவன் என் வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறானோ அவன் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு சமமாக இருக்கிறான். அவனுக்கு பாதுகாப்பும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. ஆனால் எவன் ஒருவன் என் வார்த்தையின்படி கேட்டு தன் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறானோ அவன் கற்பாறையின் மேல் வீடு கட்டினவனுக்கு சமமாய் இருக்கிறான். அவனுக்கு பாதுகாப்பும் மிகுந்த சமாதானமும் உண்டு. அவனை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை நம்ம பைபிள்லேருந்து படிக்கும் போதோ மற்றவங்க சொல்லி கொடுக்கும்போது கேட்கும் போதோ அதை நம்முடைய மனசில் வச்சு நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நாம் கடைபிடித்தால்தான் கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனை போல நாமும் பாதுகாப்பாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.